त्वद्भुक्तमाल्यसुरभिकृतचारुमौलेः हित्वा भुजान्तरगतामपि वैजयन्ती पत्युस्तवेश्वरिमितः प्रतिघातलोलाः बर्हातपत्ररुचिमारचयन्ति भृङ्गाः। श्रीमती गोदाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ கோதாஸ்துதியில் இன்று நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய பாசுரம் பத்யம் 14வது துவத்புக்த மாலியை என்று ஆரம்பிக்கக்கூடியது. 13வது பத்தியத்தில் தூய்களுடைய பரிகாச வார்த்தைகளுக்கு அல்லது பரிகாச வார்த்தைகள் எவ்வளவு அர்த்தகர்ப்பிதமானவைன்னு காண்பித்தார். இப்போ அடுத்து மாப்பிள்ளை அதாவது விவாகம் நடக்க ஆரம்பிச்சிருத்து, விவாக ஏற்பாடுகள் நடந்து ஒரு ஒரு காரியமாக ஆயின்னு இருக்கு. அப்போ மாப்பிள்ளைக்கு கொடை பிடிக்கக்கூடிய ஒரு இது, அந்த அதுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு யார் பிடிக்கிறா அப்படின்னு பார்த்தா சுவாமி கவியாக இருக்கு, மகாகவியாக இருக்கிறதுனால வண்டுகள்லாம் சேர்ந்து ஒன்றோடு வந்து முட்டி மோதின்று ஒரு வட்டமாக எம்பெருமானுடைய சிரசுக்கு மேலே பறந்துட்டுருக்கான். அதை பார்க்கச்சு ஒரு கொடை மாதிரி இருக்குன்னு அழகாசாதிக்கிறார். பருகாத்த பத்திர ருச்சி மாற செய்யந்தி பிருங்காகான்னு சாதிக்க போகிறார். இப்போ இவைகள்லாம் எம்பெருமானோட சிரசு பக்கம் போகிறதுக்கு என்ன காரணம்? அவனுடைய திருமார்களை எப்பயும் வனமாய சாத்தின் இருக்கான், அந்த குடைந்து வண்டுன்னும் தூழாக முடியானேன்னு ஆழ்வார் பாசனம்லாம் இருக்குது. இந்த வண்டுகள்லாம் எப்பயும் அவ்வளவு அவ்வளவு ஒரு புஷ்டியான மாலையாம், அதுக்குள்ளே போச்சுன்னா அந்த வண்டுகள்லாம் உள்ளே இருக்குன்றதே தெரியாதான். அப்படிப்பட்ட மாலையை விட்டு இவைகள்லாம் சிரசு பக்கம் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பிராட்டினுடைய சுடி கொடுத்த மாலையாம். எம்பெருமான் அந்த மாலையை வாங்கின்ற சிரஸில் தரிச்சுக்கிறான், தலைமையில தரிச்சுட்ட உடனே நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பசு பக்ஷி இந்த மிருகங்கள் வண்டுகளுக்கெல்லாம் இயற்கையாகவே எது ருச்சிகரமாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். நாம் பதார்த்தங்களை வைக்கச்சே கூட தானாக அவைகள் பறந்து அங்கே வந்துடும், ஏன்னா அவைகளுக்கு சக்தி ஜாஸ்தி. அப்போ அந்த வண்டுகள் என்ன பண்ணுறதான், இந்த வைஜெயந்தி இருக்கே ஹித்வா எம்பெருமானுடைய புஜங்களில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த வைஜெயந்தி வைஜெயந்தின்ற மாலையை சட்டுன விட்டுட்டு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அழகாக மேலே போட்டி போட்டு இடித்து மோதிண்டு ஒரு வளையமாக அப்படி சுற்றுறதுங்களாம். அதை பார்த்தா கொடை மயில் தொகையில் கொடை பிடிக்கிற மாதிரி அழகாக இருந்து தான். எப்படி ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் தீர்த்தராய் ஆகிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதிண்டு போய் அந்த சடா தீர்த்தத்தை வாங்கிக்கிறதுக்கு போகலோ அது மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணக்கூடாது, அது ஒரு ஹாசியத்துக்காக சொன்னேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கணும். சன்னதிகளில் பார்க்கச்சே இதுதான் தோன்றது, ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதி அது ஒரு கோலாகலமும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அதை தவிர்க்கலாம். அந்த மாதிரி இந்த வண்டுகள்லாம் அழகாக மேலே வட்டமிட்டு கொண்டிருந்ததுதான். அதை பார்க்கறதுக்கு எம்பெருமானுக்கு ஒரு கொடை பிடிச்ச மாதிரி, ஒரு மயில் தொகையில் பண்ண கொடை பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். ஈஸ்வரியில் வதம் போட்டுண்ட ஈஸ்வரி, ஏன்னா விவாகம் நிச்சயமாக எடுத்து பகவானுக்கு பிராட்டியாக போகிறார். அப்போ அவளும் ஈஸ்வரி தான், அவன் ஈஸ்வரன்னா இவளும் ஈஸ்வரி. ஈஸ்வரி ஈஸ்வரியே பிராட்டியே ஆ ரச்சயந்தி, ஆ ரச்சயந்தின்னு சொன்னால் ரச்சிதாத்துக்கு ரச்சித்தல், ரச்சனம் படுதுன்னு சொன்னால் உருவாக்குறது அல்லது செய்கிறது. ஆ ரச்சயந்தினை செய்கின்றன எவைகள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிருங்காகனு போட்டுண்டது. பிருங்கம்னு வண்டுக்கு பெயர், பிருங்காக பன்மை வண்டுகள் ஆ ரச்சயந்தி. எதை அப்படின்னு கேட்டால் பருகாத்த பத்திர ருச்சிம் ஆரச்சயந்தி. பருக பருகன்றது மயில் தோகை, மயில் தோகை. ஆத்த பத்திரம்னு கொடைக்கு பெயர், ஆத்தப த்ர ஆத்தபன வெயில், வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது திராயத்தை, அதான் ஆத்த பத்திரம்னு அதுக்கு பெயர். ருச்சிம்னா அந்த அழகு, அந்த கொடையே இல்லை ஆக்சுவலாக, அந்த கொடையை மாதிரி அழகை ஒரு சோபை இவைகள் செய்கின்றன. எப்படி மித பிரதிகாத்த லோலாகா, மிதஹா மிதஹா மித சப்தமானது மியூச்சுவல், ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதிண்டு பிரதிகாத்த, பிரதிகாதம்னு சொன்னால் அந்த இடிச்சுக்கிறதுனால ஒரு உராயுதல், அதனால் ஒரு வட்டம். மேலே லோலாகான்னு சொன்னால் லோலம்னா லோலா லோலானா அந்த வட்டமாக சுற்றுறது அப்படியே. அப்போ மித பிரதிகாத்த லோலாகான்னு சொன்னால் ஒரு வட்டத்தில் எல்லாம் ஒன்றுத்தோடு ஒன்று மோதிண்டு அப்படியே மேலே பறக்கிறது தான். இப்போ இவைகள்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால் வைஜெயந்தீம் அப்பி நிஹித்வா, வைஜெயந்தி என்ன வனமாலையை கூட விட்டுட்டுன்னு அர்த்தமாகுது. பின்னாடி அந்த வனமாலையை அடுத்த பத்தியத்திலே சுவாமி விவரிக்க போகிறார், எவ்வளவு ஏற்றம் வாய்ந்த வனமாலை அது, அதையும் அதை விட்டுட்டு பிராட்டினுடைய மாலையானது இன்னும் சோபிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ இதனுடைய ஏற்றத்தை பாருங்கன்னு சொல்ல போகிறார். இப்போ அது மாதிரி வைஜெயந்தி அப்படி இதுவரைக்கும்
அந்த வண்டுண்ணம் துவாய மாலைன்னு குடைந்த வண்டுனம் துவாய மாலைன்னு சொல்ற ரீதியில அப்படி இருந்த வண்டுகள், இந்த பிராட்டி கொடுத்த மாலையை எம்பெருமான், அவள் சூடி கொடுத்த மாலையை எம்பெருமான் தெல்ல சாத்தின்ற ஒரு சிரஸ்ல சாத்தின்ற உடனே எல்லா வைஜெயந்தியும் அப்பி ஹித்வா, இதுவரைக்கும் சுவைத்து கொண்டிருந்த வைஜெயந்தியும் விட்டுவிட்டு, எங்க அந்த வைஜெயந்தி எங்க இருந்தா, புஜாந்தர கதாம், புஜாந்தர கதாம்னு சொன்னா திருமார்பில் பிராட்டியோட கூட இருந்த அந்த வனமாலை, புஜாந்தர கதான்னு அடைந்த, புஜாந்தரம்னா இந்த பக்ஷஸ் அங்க இருந்த கதாம் வைஜெயந்தி, இது தித்யா பக்தி இயக்க வச்சனம், கதாம் கதாம்னு இருக்கு அங்க வைஜெயந்தி, யாருடையது, தவ பத்தியு, உன் நாயகனுடைய திருமார்பில் அணிந்திருந்த அந்த வனமாலையை கூட விட்டு விட்டு தாத்பரியமாச்சு. இப்ப எங்க போச்சு இவைகள்லாம் கேட்டா, தொத் புக்த மாலை சுரபீகத சாரு மௌலேஹே, தொத் புக்த துவயா புக்த, உன்னால் சூடப்பெற்ற புக்தம்னு சொன்னா போட்டு மகிழ்ந்தும் போகம்தான், புக்தன்றது யுக்த பிரத்தியம், மால்ய சுரபீகிருத சாரு மௌலேஹே, மால்யம் மாலா ஒரே அர்த்தம், சுரபீகிருத்தம் சொன்னா நறுமண ஊட்டப்பெற்ற, எது சாரு மௌலேஹே, சாருனா அழகிய, மௌலினா சிரஸ் இப்ப எம்பெருமானுக்கு இது விசேஷனம், நீ சூடி கொடுத்த மாலையை தான் சிரசில் அணிந்து கொண்டு அதனால் ஏற்றத்தை ஒரு நறுமணத்தை உடைய எம்பெருமானுடைய அப்படின்னு எம்பெருமானுடைய புஜாந்தரகத்தான் வைஜெயந்தி மப்பி, அவனுடைய மார்பில் இருக்கக்கூடிய வனமாலையை விட்டு விட்டு இந்த வண்டுகள்லாம் அழகா ஒன்றுத்தொரு ஒன்று போட்டி போட்டுட்டு முட்டி மோதிந்து மேலே ஒரு மயில் தொகையை போல இருக்கக்கூடிய குடைகளுடைய அழகை செய்கின்றன அழகாக அங்கே சாதிக்கிறார். இதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா என்ன புரியும், ஈஸ்வரி ஆர ஜெயந்தியில ஆரம்பிச்சோம், அப்ப புஜாந்தரகதாம் வைஜெயந்தி மபி ஹித்வா மித பிரதிகாத்த லோலாக பருகாத பத்திர ருச்சி மார ஜெயந்தி, யாருடையதுன்னு கேட்டப்ப தொத்புக்தமால சுரபீகத சாரு மௌலேஹே தப பத்தியு, இதான் அண்மையத்துடையது, உதவ அண்மையத்தோட அர்த்தத்தையும் பார்க்கலாம், ஈஸ்வரி பிரங்காக தொத்புக்தமால சுரபீகத சாரு மௌலேஹே தப பத்தியு புஜாந்தரகதாம் வைஜெயந்தி மபி ஹித்வா மித பிரதிகாத்த லோலாக பர்ஹாத பத்திர ருச்சிம் ஆரச்சயந்தி, ஈஸ்வரி பிராட்டியே எம்பெருமானுடைய பத்னியே, பிருங்காக பிருங்காகனா வண்டுகள், தொத் புக்த மால்ய சுரபீகத சாரு மௌலேகே, உன்னால் சூடி கொடுத்த சூடி கொடுக்கப்பட்ட அந்த மாலையை அதனால் நறுமணம் ஊட்டப்பட்ட ஒரு சிரசை உடையவன்னு தாத்பரியமாறுது, ஆ முக்த மால்யதான்னு கோதைக்கு பெயர் சம்ஸ்கிருதத்தில், அதான் சூடி கொடுத்த நாச்சியார், இது அழகா தெலுங்கு தேசத்துல நிறைய பேர் வச்சுக்கிறார் இந்த பேரை, இந்த தலைமுறையா தெரியல போன தலைமுறை ரெண்டு பேரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆ முக்த மால்யதா சாரு மௌலேகே அழகிய திருமுடியை உடைய தப பத்தியு, உன்னுடைய பதியினுடைய பதிசுத்தமானது இகாராந்தமா இருந்தா கூட சில மாற்றங்கள் அதுக்கு உண்டு, சில வேறுபாடுகள் உண்டு, ஹரி ரவி சப்தங்கள் இருந்து முனி சப்தத்திலிருந்து பத்தியு ஹரேஹேன்னு போகும் ஹரியா இருந்தா இங்க இது பத்தியு, ஆனா இது வந்து இந்த பதிசுத்தமானது காம்பவுண்ட்ல போயிடுச்சுன்னா பதேகேன்னு ஆகும், ஸ்ரீஎஃப் பதேஹே அப்படி ஆகிடும், அது காம்பவுண்டில் போயிடுதுன்னா பதேகன்னு மாறும், பட் தனியாக வந்ததுன்னா பத்தியு, தவ பத்தியு உன் நாயகனுடைய புஜாந்தரகதான் வைஜெயந்தி மப்பி, திருமார்பில் அணிந்து கொள்ளப்பட்ட அந்த வைஜெயந்தியை கூட ஹித்வா, ஹித்வான்றது ஹித்வா பிரத்தியம் பிறகு நடத்தம், அதுக்கு அதை விட்டு விட்டு அபேண்டன் அதை விட்டுட்டு மிதப்பிரதிகாத்த லோலாக, இது பிருங்கங்களுக்கு விசேஷனம், ஒன்றோடு ஒன்று உராய்ந்து கொண்டு அந்த மேலே வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வண்டுகள், பருக ஆத்தபத்ர பருகாத்த பத்ர, இது சந்தி ருச்சிம்னா காந்தி அழகு, அந்த மயில் தொகையினால் ஆன கொடையை கொடையினுடைய அழகை செய்கின்றன முடியறது இந்த பத்தியம், இது 14வது பத்தியம், அடுத்த நாள் நாளைக்கு நாம 15வது பத்தியத்தை அனுபவிக்கலாம், ஸ்ரீமதி கோதாயி நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.